ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒவ்வொரு மாதத்துலேயும் வளர்பிறையில் மூணாவது திதியாக வர்றது தான் திருத்தியை. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர திருத்தியை திதியை அட்சய திருத்தியைன்னு சொல்கிறோம். இந்த வருஷம் அட்சய திருத்தியை ஏப்ரல் 22ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால 9:18 ஆரம்பித்து ஏப்ரல் 23ஆம் தேதி கார்த்தால 9:27 வரைக்கும் இருக்குது. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அன்றைக்கி நாம் என்ன செஞ்சாலும் மேலே மேலே வளரும். ஆன்மீக ரீதியாக இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 10 அவதாரங்களில் பரசுராமர் அவதரித்தது இந்த நாளில் தான். ஹயக்ரீவர் இந்த திருநாளில் தான் அவதரிச்சிருக்கார். மகாலட்சுமி பெருமாளோட மார்பில் வாசம் பண்ணினது இந்த நாளில் தான். பகீரதன் கடினமாக தவம் பண்ணி கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் திருத்தியை. சிவபெருமான் காசி அன்னபூரணியோட அட்சய பாத்திரத்தை முழுசாக நிரப்பின நன்னாள் அட்சய திருத்தியை. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போரிச்சு சூரிய பகவான் கிட்ட வேண்டி அட்சய பாத்திரம் வாங்கிட்ட புனிதமான நாள் இது. குசேலர் ஏழ்மை தாங்காமல் கிருஷ்ணரை தேடி போகிறார். கிருஷ்ணரை பார்த்து உதவி கேட்க மனசு இல்லாமல் திரும்பி வந்துடுறார். அப்போ குடிசையாக இருந்த தன்னோட வீடு மாளிகையாக இருக்கிறத பார்க்குறார். அந்த விதத்தில் ஒரு பரம ஏழை பணக்காரனாக ஆன நன்னாள் இது. அதோட வேதவியாசர் விநாயகர்கிட்ட மகாபாரதம் எழுத சொன்ன நாள் அட்சய திருதியை. அதனால் இந்த நன்னாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவ்வளவையே நம்ம சந்ததிக்கே பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். அதனால் அட்சய திருதியை இன்றைக்கி நாம் சில நல்ல விஷயங்களை செஞ்சே ஆகணும். இந்த நாளில் நாம் புனித நதியில் நீராடலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம், ஏழைகளுக்கு வியாதியில் கஷ்டப்படுற வாழ்க்கெல்லாம் நிறைய தானம் பண்ணலாம். அட்சய திருதியை அன்னைக்கு வெள்ளி வாங்கினா சரும நோய்கள் தீருமா, மனக்குழப்பங்கள்லாம் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வாங்கினா கடனெல்லாம் அடைஞ்சு கூடிய சீக்கிரம் செல்வந்தனாக ஆகலாம். உங்களால் வெள்ளியோ தங்கமோ வாங்க முடியலைன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அன்னைக்கு உப்பு, மஞ்சள் தூள், அரிசி, வெல்லம், நெய் இந்த 5 பொருள்களை வாங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது விசேஷம். முடிஞ்சால் 11 பேருக்கு தயிர் சாதம் இல்லை நீர்மோர் தானமாக கொடுக்கலாம். அப்படி பண்ணினா 11 தலைமுறை சௌக்கியமாக இருப்பான்னு சொல்கிறா. இந்த தகவல்களில் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை அட்சய திருதியை என்னைக்கு தானம் பண்ணி புண்ணியத்தை பல மடங்காக சேர்த்துக்கலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.